பத்தாம் வகுப்பு கணித பாடம் கனவடிவங்கள்ங்கற பாடத்துல நம்ம சதுரக்கூம்பு வட்டக்கூம்பு பத்தி எல்லாம் போன கிளாஸ்கள்ல நம்ம பார்த்தோம் அதனுடைய பல சிறப்பியல்புகள் எல்லாம் பார்த்தோம் நமக்கு இந்த இன்னைக்கு கோளம் இத பத்தி பார்க்க போறோம் கோளம்னா என்ன பாத்துக்கிங்களா கோள வடிவம் நீங்க வீட்ல பந்து எல்லாம் விளையாடக்கு உபயோகிப்பீங்களே பந்து அதுபோல வேற என்னென்ன வடிவங்கள் இருக்குது கோளம் வடிவத்துல இந்த மாதிரி வடிவத்துல என்னென்ன இருக்கு பந்து பாத்துப்பீங்க அதே போல எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி அப்புறம் வேற என்னன்னா பாத்துக்கிங்க இந்த மாதிரி படிவத்துல நிறைய நீங்க பாத்துப்பீங்க இல்லையா இனி இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இதனுடைய இத ரெண்டு சமபாகங்களா நம்ம வெட்டி பிரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதோ இந்த மாதிரி வெட்டனா இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா ரெண்டு பாகங்களா கிடைக்கும் இல்லையா இதுல பாத்தீங்கன்னா இதனுடைய இந்த மைய புள்ளி இந்த புள்ளி இருக்குல அது வட்டத்தினுடைய மையம் தானே இந்த வட்டத்தினுடைய மையமோ இந்த கோளத்தினுடைய மையமோ ஒண்ணுதான் இந்த மைய புள்ளியிலிருந்து இந்த கோளத்தினுடைய எந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய தூரம் தான் நம்ம என்னன்னு சொல்றது கோளத்தினுடைய ஆரம் வட்டத்தினுடைய ஆரம் தான் நமக்கு கோளத்தினுடைய ஆரமாகவும் நமக்கு கிடைக்குது இந்த கோளத்தை நம்ம எந்த இடத்துல நீங்க வெட்டனீங்கனாலும் சரி ரெண்டு சமபாகங்களாக மட்டும் இல்ல எந்த இடத்துல நீங்க வெட்டி பாத்தீங்கனாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி வட்டப்பகுதி உங்களுக்கு கிடைக்கும் இங்க எலுமிச்சை மலத்தைல வெட்டி பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அரைகோளமாக மட்டும் இல்ல ரெண்டு சமமான கோளமாக அரைகோளங்களாக மட்டும் இல்ல எந்த இடத்துல வெட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த வட்டப்பகுதி உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நமக்கு வட்டக்கூம்பு சதுரக்கூம்புகள் எல்லாம் வெட்டும்போது அதனுடைய அடிப்பக்கம் போல இருக்கும் சதுரக்கூம்பு வெட்டனா அடிபாகம் சதுரமாவே நமக்கு கிடைக்கும் அதுபோல வட்டத்தை வெட்டும்போது வட்ட வட்டமா கிடைக்கும் இல்லையா அதே போல இதுலயும் நமக்கு எந்த இடத்துல வெட்டினாலுமே நமக்கு வட்டங்கள் கிடைக்கும் இத அப்ப இந்த வட்டத்தினுடைய மையத்தை இந்த கோளத்தினுடைய மையம்னு சொல்லுவாங்க வட்டத்தினுடைய ஆரத்தை தான் இந்த கோளத்தினுடைய ஆரம் சொல்லுவாங்க மைய புள்ளியிலிருந்து கோளத்தினுடைய மேல்தளத்தில் இருக்கக்கூடிய எந்த புள்ளிக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றது ஆரம்னு நம்ம சொல்றோம் அதுதான் கோளத்தினுடைய ஆரம் வட்டத்தினுடைய ஆரம் தான் கோளத்தினுடைய ஆரம் வட்டத்தினுடைய மையம் தான் கோளத்தினுடைய மைய புள்ளிகளாக இருக்கு இனி அடுத்ததா இந்த கோளத்தினுடைய மேல்தள பரப்பு மேல்தளம் எப்படி இருக்குது வளைஞ்சிருக்குது இல்லையா வேற ஒரு பரப்பும் இல்லை இந்த வளைந்த பரப்பு மட்டும்தான் நமக்கு வட்டக்கூம்புலையோ அல்லது சதுரக்கூம்புலையோ நம்ம வெட்டி ஒட்டி எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இது வந்து வெட்டி ஒட்டணும்னா நமக்கு சுருக்கமெல்லாம் வரும் மேல்தளத்தில் சுருக்கமெல்லாம் வரும் இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான பாகங்களை நீங்கள் பாடத்தினுடைய கடைசியில் கொடுத்துருக்காங்க ஒன்று படித்து பாருங்கள் இப்போ நமக்கு இதனுடைய பரப்பளவு வட்டத்தினுடைய பரப்பளவுனுடைய 4 மடங்கு அதாவது 4πr² வட்டத்தினுடைய பரப்பளவு நமக்கு πr² னு படிச்சிருக்கோம் இதனுடைய 4 மடங்கு இருக்கும் இந்த கோளத்தினுடைய மேல்தள பரப்பு 4πr² இருக்கும் ஓகேவா அதே போல இந்த இத வந்து இந்த கோளத்தை ரெண்டு சமபாகங்களாக பிரிச்சிங்கன்னு சொல்லுச்சுனா அதுல ஒரு அரைகோளம் இது ரெண்டு அரைகோளங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த அரைகோளத்தினுடைய மேல்தள பரப்பளவு அப்படின்னு சொல்றது இந்த வளைந்த பரப்பும் இந்த வட்டத்தினுடைய பரப்பும் சேர்ந்தது அல்லவா வளைந்த பரப்பு அப்படின்னு சொல்றது இந்த கோளத்தினுடைய பரப்பளவினுடைய பகுதி இந்த கோளத்தினுடைய பரப்பளவை 4πr² நம்ம பார்த்தோம் அப்ப இதனுடைய பகுதி அப்படின்னு சொல்லும்போது 2πr² அப்புறம் இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு 1πr² அப்ப 2πr² 1πr² கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது 3πr² அப்ப இந்த அரைகோளத்தினுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு சொல்றது 3πr² அரைகோளத்தினுடைய வளைதள பரப்பு அப்படின்னு சொல்றது 2πr² கோளத்தினுடைய பரப்பளவுங்கிறது 4πr² ஓகேவா அரைகோளத்தின் பரப்பளவு கோளத்தினுடைய மேத்தள பரப்பு 4 πr2, கோளத்தினுடைய பரப்பளவு அரைகோளத்தினுடைய பரப்பளவு 3 πr2, அரைகோளத்தினுடைய வளைதள பரப்பு 2 πr2. இனி கோளத்தினுடைய கன அளவு, கோளத்தினுடைய கன அளவுன்னு சொல்கிறது நமக்கு வட்டக்கும்புலியோ சதுர கும்புலியோ செய்த போல் பார்க்க முடியாது. அது 4/3 πr³. இது எப்படி வந்தது அப்படிங்கிறத புக்குனுடைய லாஸ்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். 4/3 πr³, 4/3 πr³. அப்போது கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr³னா அரைகோளத்தினுடைய கன அளவு எவ்வளவா இருக்கும்? இதில் பகுதி தானே கொள்ளும். இதில் எவ்வளவு கொள்ளுதோ அதனுடைய பகுதி தான் இதில் கொள்ளும். அப்போது இதனுடைய பகுதி எவ்வளவு? அரைகோளத்தின் கன அளவு 2/3 πr³. ரெண்டு பை மூணு பையார் கியூபு. அடுத்த நமக்கு சில கணக்குகளுக்கு போகலாம். அடுத்த ஒரு கணக்கு, எல்லா விளிம்புகளின் நீளம் 8 சென்டிமீட்டரான ஒரு சதுர கட்டையிலிருந்து செதுக்கி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோளத்தின் மேற்தள பரப்பு எவ்வளவு? ஒன்ஸ் அகெயின் படிக்கிறேன். எல்லா விளிம்புகளின் நீளம் 8 சென்டிமீட்டரான ஒரு சதுர கட்டையிலிருந்து செதுக்கி எடுக்கப்படும் மிகப்பெரிய கோளத்தின் மேற்தள பரப்பளவு எவ்வளவு? கனசதுர கட்டைனா இப்படி தானே இருக்கும். இதுக்குள்ளே இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோளம், அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு பார்க்கலாம். நமக்கு இதனுடைய ஒரு வியூ நமக்கு பார்க்கலாம். படம் போடுறேன் பாருங்கள். ரப் டயக்ராம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இந்த பக்கங்கள்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டில் முட்டி இருக்கு இல்லையா? கோளத்தினுடைய ஒவ்வொரு புள்ளியும் இந்த சமச்சதுர கனசதுர கட்டையினுடைய ஒவ்வொரு பக்கத்தில் ஒரு பாயிண்டில் நமக்கு முட்டி இருக்குது. எல்லா விளிம்புகளும் சமோன்னு கொடுத்துருக்காங்க. கனசதுர கட்டைக்கு எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அப்போது இந்த நீளம் 8 சென்டிமீட்டர், இது ஒரு விளிம்பு இல்லையா? இதுவும் அதே போல் 8 சென்டிமீட்டர் தான் இல்லை? அப்போ நமக்கு இந்த கோளத்தினுடைய மையத்திலிருந்து இந்த கோளத்தினுடைய மேற்தளம் வரை இருக்கக்கூடிய தூரம் தான் நமக்கு ஆரம்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஆரம் எவ்வளவா இருக்கும்? இங்கிருந்து இதுவரை எவ்வளவு? இது நடுப்புள்ளி அல்லவா? அப்போ இங்கிருந்து இதுவரை 4 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ இது 4னா இதுவும் நமக்கு 4 சென்டிமீட்டர். அப்போ கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவாச்சு? 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போது இதனுடைய கோளத்தினுடைய ஆரம் கிடைச்சாச்சுன்னா நமக்கு கோளத்தினுடைய மேற்தள பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? கோளத்தினுடைய மேற்தள பரப்பளவு எவ்வளவு? 4πr. இப்போ கோளத்தின் மேற்தள பரப்பளவு சமம் 4 πr². 4π × 4 ஸ்கொயர், ஆரம் 4, இப்போ 4 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் 16, 16 × 4 64 π சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர சென்டிமீட்டர். இந்த கோளத்தினுடைய மேற்தள பரப்பளவு, இந்த கனசதுர கட்டையிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய கோளத்தினுடைய மேற்தள பரப்பளவு. அடுத்த கேள்வி, 12 cm ஆரமுள்ள ஒரு கட்டியான ஒரு கோளத்தை இரு சமபாகங்களாக வெட்டினால் கிடைக்கும் ஒரு அரைகோளத்தின் மொத்த பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் அரைகோளத்தினுடைய மொத்த பரப்பளவுங்கிறது இந்த வளைதள பரப்பளவும் இந்த வட்டத்தினுடைய பரப்பளவும் சேர்ந்தது. அப்போ இது 2πr², இது πr², 3πr² படிச்சோம். அப்போ கோளத்தின் ஆரம் 12 அதே தான் அரைகோளத்தினுடைய ஆரமா இருக்கும். அப்போ கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அரைகோளத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க, அரைகோளத்தின் மொத்த பரப்பளவாக கேட்டிருக்காங்க. அப்போ அரைகோளத்தின் மொத்த பரப்பளவு சமம் 3πr². அப்போ 3π × 12², 12² 144. 144 3 பேருக்குன்னா 432π cm². அடுத்த கேள்வி, உருளையின் அடிப்பக்கத்தில் அரைகோளம் இணைத்த வடிவிலுள்ள ஒரு தண்ணீர் தொட்டியினுடைய உயரம் 2.5 மீட்டர், அடிப்பக்கத்தின் ஆரம் 1.5 மீட்டர். இதில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது உருளையின் எடுத்துக்கலாமா, இது அரைகோளம் ஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இல்லையா. இப்போ இதுக்குள்ளே எவ்வளவு தண்ணி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்டிருக்காங்க. அரபோ அரைகோளத்தினுடைய கன அளவும் உருளையினுடைய கன அளவையும் கூட்டணும்னா மொத்தமாக இதுக்குள்ளே எவ்வளவு தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. பார்ப்போம். இது வரைக்கும் உருளை, இதுக்கப்புறம் அரைகோளம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய மொத்த உயரம், இங்கிருந்து இதுவரை மொத்த உயரம் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 2.5 மீட்டர். இனி அடிப்பக்கத்தின் ஆரம் நமக்கு 1.5 மீட்டர். ஆரம் அப்படின்னு சொல்லும்போது இங்கிருந்து இது வரை உள்ள தூரம், இது எல்லாமே ஒன்று தானே. இது 1.5, இது 1.5, இதுவும் 1.5 மீட்டர், எல்லாமே 1.5 மீட்டர். அப்போ 2.5 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டரை மைனஸ் பண்ணனா இந்த உருளையினுடைய உயரம் நமக்கு கிடைக்கும். இங்கிருந்து இதுவரை உள்ள உயரம் நமக்கு எவ்வளவு கிடைக்குது, 2.5லேருந்து 1.5 மைனஸ் பண்ணால் 1 மீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. 1 மீட்டர்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ உருளையினுடைய உயரம் 1 மீட்டர், உருளையினுடைய ஆரம் 1.5 மீட்டர், கோளத்தின் ஆரம் 1.5 மீட்டர். ரெண்டனுடைய கன அளவுகள் நமக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போது உருளையின் ஆரம் சமம் 1.5 மீட்டர், உருளையின் உயரம் சமம் 1 மீட்டர். 2.5லேருந்து 1.5 மைனஸ் பண்ணி 1 மீட்டர். உருளையின் கன அளவு படிச்சிருக்கோம், πr²h, π × 1.5². அப்போ 1.5 × 1.5 h 1. 1.5 1.5 பெருக்கும்போது 2.25 மீட்டர் கியூப். அரைகோளத்தின் ஆரம் சமம் 1.5 மீட்டர். அரைகோளத்தின் கன அளவு அரைகோளத்தின் கன அளவு என்ன படிச்சிருக்கோம் நமக்கு 2/3 பை r cube. அப்ப நமக்கு 2/3 pi into 1.5 cube. 1.5 into 1.5 into 1.5. 3 முறை போட்டு பெருக்கணும். 3 1.5ல 2 முறை. இந்த 2 வெட்டி போகுது. அப்ப நமக்கு கிடைக்கிறது என்னது 1.5 into 1.5 2.25 பைன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டினுடைய கன அளவுகளையும் நமக்கு கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது? மொத்த கன அளவு கிடைக்குது. உருளையின் கன அளவு 2.25 மீட்டர் கியூபும் 5 பை. தொட்டியின் கன அளவு 2.25 பை உருளையோடது, அப்புறம் அரைகோளத்தோடது 2.25 பை. ரெண்டையும் கூட்டும்போது 4.5 பை மீட்டர் கியூப்னு நமக்கு கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் எத்தனை லிட்டர் தண்ணி வேணும்னாக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம மீட்டர் கியூபை நம்ம லிட்டராக மாற்றணும். எவ்வளோ மீட்டர் கியூப் எவ்வளோ லிட்டர் நமக்கு தெரியுமா? என்ன பண்ணலாம்? மீட்டர் கியூப்பில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு கனமீட்டர், அதாவது ஒரு மீட்டர் கியூப் சமம் 1000 லிட்டருக்கு சமம். ஒரு மீட்டர் கியூப் சமம் எவ்வளவு லிட்டர்? 1000 லிட்டர். அப்போ நமக்கு இதை எப்படி மாற்றலாம்? நமக்கு 4.5 பை மீட்டர் கியூப் சமம் எவ்வளவு லிட்டரு? 4.5 பை பெருக்கல் 1000. அப்போ 4500 பை மீட்டர் கியூபு 4500 பை லிட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. மீட்டர் கியூப் தானே லிட்டரா மாத்திரம், 1000ஆல் பெருக்கும்போது லிட்டரா மாறு. அப்போ 4500 பை லிட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இதை பையனுடைய விலையை போட்டு நமக்கு பெருக்கி போட்டோம்னா பையனுடைய விலை எத்தனை? 3.14. அதால் பெருக்கணும்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 500 பெருக்கல் 3.14 லிட்டர். 3.14ஆல் பெருக்குச்சுன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 14,130 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஒன் செகண்ட் சொல்கிறேன். அரைகோளத்தினுடைய கன அளவுங்கிறது உருளையினுடைய கன அளவும் அரைகோளத்தினுடைய கன அளவும் சேர்ந்தது தான் அந்த தொட்டியினுடைய கன அளவு. அப்போது இதோ இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது 4.5 பை மீட்டர் கியூப்னு கிடைக்குது. ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டருக்கு சமம். அப்போ 4.5 பை மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 4.5 பை இன்ட்டு 1000. 1000ஆல் பெருக்கும்போது 4.5 1000ஆல் பெருக்குனா 4500 பை. இனி பையனுடைய விலையை நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3.14 அதை போட்டு பெருக்கி போடும்போது நமக்கு 14,130 லிட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அடுத்ததான் சில எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துக்கு போகலாம். பேஜ் நம்பர் 203 இருக்கக்கூடிய கணக்கு, முதல் கணக்கு. கட்டியான ஒரு கோளத்தின் மேத்தள பரப்பளவு 120 சதுர சென்டிமீட்டர் ஆகும். அதை வெட்டி 2 அரைகோளங்களாக மாற்றினோம்னா ஒவ்வொன்றின் மொத்த மேத்தள பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. கட்டியான அரைகோளத்தினுடைய மேத்தள பரப்பளவு 120 சதுர சென்டிமீட்டர். அப்போ கோளத்தினுடைய மேத்தள பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோளத்தின் மேற்தள பரப்பு 4 π r². அது எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 120 சதுர சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதை வெட்டி 2 அரைக்கோளங்களாக மாற்றும்போது இதனுடைய இதுபோல் 2 இருக்கு இல்லையா, இதனுடைய மேற்தள ஒவ்வொன்றுடைய மேற்தள பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அரைக்கோளத்தினுடைய மொத்த பரப்பளவு 3 πr²ன்னு. அப்போ நமக்கு இதிலிருந்து πr² எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 4 πr² 120னா 1 πr² அப்படிங்கிறது 120/4 30. அப்போ அரைக்கோளத்தின் மேற்தள பரப்பு சமம் 3 πr² சமம் 3 × 30 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சதுர சென்டிமீட்டர். அப்போ அரைக்கோளத்தினுடைய ஒவ்வொரு அரைக்கோளத்தினுடையும் மேற்தள பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். அடுத்த கேள்வி, இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 27:64 ஆகும். அவற்றில் ஆரங்களுக்கு இடையே உள்ள விகிதம் எவ்வளவு, பரப்புகளின் விகிதமோன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதம் பார்க்கலாம். கோண அளவுகளின் விகிதம், கோளங்களின் கன அளவுகளின் விகிதம், இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 27:64. கன அளவுகளின் விகிதம் 2 கோளம். அப்போ முதல் கோளத்தினுடைய ஆரம் வந்து நமக்கு R1 எடுத்துக்கலாம், 2வது கோளத்தினுடைய ஆரத்தை R2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதம், கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் அப்படிங்கும்போது 4/3 πr³ = 4/3 πr² சமம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 27:64. 27:64. இதை நமக்கு 4/3 π r³ / 4/3 π r² = 27/64ன்னு எழுதலாம். அப்போ இது நமக்கு கேன்சல் ஆகி போயிடும். நமக்கு R1³ / R2³ சமம் 27ங்கிறது 3³ 64ங்கிறது 4³ அப்போ R1³ 3³ சமம், R2³ 4³ சமம். அப்போ நமக்கு R1/R2 = எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா R1/R2 = 3/4 கிடைக்குது. அப்போ விகிதம் சொல்லும்போது R1:R2 சமம் 3:4. இப்போ ஆரங்களின் விகிதம் நமக்கு 3:4ன்னு கிடைக்குது. அடுத்து அதே கொஸ்டினில் பரப்பளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ பரப்பளவுகளின் விகிதம்னு சொல்லும்போது நம்ம 4 π r1² = 4 π r2² நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதை நமக்கு பின்னமாக மாற்றி எழுதும்போது 4 π r1² / 4 π r2² பின்னமாக்குறோம். 4π 2 இடத்துலையும் கேன்சல் ஆயிடுது. R1² / R2² 3 இதை நம்ம R1/R2² எழுதலாம். அப்போ 3/4 சமம் 3² / 4² = 9/16. அப்போ விகிதம், பரப்பளவுகளின் விகிதம் சமம் 9:16. பரப்பளவுகளின் விகிதம் 9:16 நமக்கு கிடைக்கிது. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக கோளத்தை உருக்கி சம அளவுள்ள 27 சிறிய கோளங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த சிறிய கோளத்தினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிற கணக்கை நம்ம பார்க்கலாம். போர்டில் எழுதியிருக்கேன், கவனிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உலோக கோளத்தினுடைய ஆரம் ஆறுன்னு எடுத்துட்டோம்னா 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உலோகோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4/3 πr³. இப்போ அப்போ 4/3 பை இன்டு 6க்கு பதிலாக 12 கியூப். அப்போ 4/3 பை இன்டு 12 கியூப்னா 12 இன்டு 12 இன்டு 12. ஒரு 12 3ல 4 முறை வெட்டி போகுது. அப்போ 4 இன்டு 4 இன்டு 12 இன்டு 12 பை. அடுத்தது ஒரு சிறிய கோளத்தினுடைய எண்ணிக்கை நமக்கு 27 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிறிய கோளங்களுடைய எண்ணிக்கை சமம் 27. ஒரு உலோகோளத்தினுடைய கன அளவு கிடைக்கணும்னா பெரிய கோளத்தினுடைய கன அளவை இந்த 27 வகுத்தா நமக்கு ஒரு சின்ன கோளத்தினுடைய கன அளவு எவ்வளவு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது ஒரு சிறிய கோளத்தினுடைய கன அளவு சமம் பெரிய கோளத்தினுடைய கன அளவிலிருந்து 27 நம்ம வகுக்கிறோம். அப்போது 4 இன்டு 4 இன்டு 12 இன்டு 12 இன்டு பை பை 27. இதை நம்ம வெட்டி போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 256/3 பைன்னு நமக்கு கிடைக்குது. 27 12 4 3 12 9. மறுபடியும் இங்கே 3 இங்கே 4. அப்போ நமக்கு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 256 4 4 8 8 8 64 பை 3 பை அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. பெரிய கோளத்தினுடைய கன அளவு பை 27. அப்போ 4 4 16 16 இன்ட்டு 16 256 பை பை 3 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த 256/3 பை அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறிய கோளத்தினுடைய கன அளவு. சிறிய கோளத்தினுடைய கன அளவானாலும் அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். அப்போ 4/3 பை ஆர் கியூப் சமம் 256/3 பை. 4/3 3ல் 3 வெட்டி போச்சு, பையும் பையும் வெட்டி போச்சு. ஆர் கியூப் சமம் 256/4. 4 அந்த பக்கம் போகும்போது பகுதிக்கு போயிடுது. 256 4ஆல் வகுத்தா 64. அப்போ ஆர் கியூப் சமம் 64. 64 அப்படிங்கிறது 4 கியூபுக்கு சமம். அப்போ ஆர் கியூப் சமம் 4 கியூப். அப்போ ஆர் சமம் 4 சென்டிமீட்டர். அப்போ சிறிய கோளத்தினுடைய ஆரம் அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போது இத்தனை நேரம் நம்ம கோளத்தினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். கோளத்தினுடைய மையப்புள்ளி, ஆரம், அதனுடைய மேற்தளப்பரப்பு 4 பையார் ஸ்கொயர்னு படித்தோம். அரைகோளத்தினுடைய வலைதளப்பரப்பு 2 பையார் ஸ்கொயர், வட்டத்தினுடைய பரப்பும் சேரும்போது 3 பையார் ஸ்கொயர் மொத்த பரப்பு அரைகோளத்துக்கு. அதே போல் கோளத்தினுடைய கன அளவு அப்படிங்கிறது 4/3 பையார் கியூப்னு படித்தோம். அரைகோளத்தினுடைய கன அளவு 2/3 பையார் கியூப்னு படித்தோம். அப்புறம் கூட்டு வடிவங்கள் பார்த்தோம். கோளமும் அரைகோளமும் உருளையும் இணைக்கக்கூடிய சில இணைந்திருக்கக்கூடிய வடிவங்களுடைய கன அளவுகளை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம். இன்னும் நிறைய கணக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்குது. அதை எல்லாமே நீங்கள் செய்து பாருங்கள். செய்து உங்கள் கணித ஆசிரியர்கிட்ட காண்பித்து சந்தேகம் இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கிங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.